பிரான்சில் மூன்றாவது உள்ளிருப்பு நடவடிக்கை உறுதிப்படுத்தினார் சுகாதார அமைச்சர். பிரான்சில் மூன்றாவது உள்ளிருப்பு நிலையை அமல்படுத்த வேண்டிய நிலை தவிர்க்க முடியாது என சுகாதார அமைச்சர் ஒலிவியர் வெரோன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கினால் கொரோனா தொற்றின் வீதம் வீழ்ச்சியடையாமல் அதிகரித்து சென்றால் மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதாவது மூன்றாவது உள்ளிருப்பிற்குள் வரவேண்டிய நிலை தவிர்க்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய வைரசின் தொற்றை நிறுத்துவதற்கு ஒவ்வொரு நிமிடத்துடனும் போராடி வருகின்றோம். பிரித்தானியா வைரஸ் என்பது தற்போதைய வைரஸ் போன்றதே, ஆனாலும் 50-70% மிக விரைவாக பரவக்கூடியது. இதனால் இது ஆபத்தானது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது தட்டுப்பாட்டில் உள்ள கொரோனா தடுப்பு ஊசிகளுக்கான தீர்வுகள் உடனடியாக எட்டப்படும். ஏனைய கொரோனா தடுப்பூசிகளுக்கு ஐரோப்பிய மற்றும் பிரான்சின் சுகாதார உயர் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டால் எதிர்வரும் August 31 தடுப்பூசி போட விரும்பும் அனைத்து பிரெஞ்சு மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுவிடும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார். இதேவேளை பிரான்சில் கொரோனா தடுப்பூசியின் முதல் அலகு ஊசிகளை போட்டுக்கொண்ட 9 உயிரிழந்துள்ளனர். இவர்களின் மரணத்திற்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என மருந்துகளுக்கான தேசிய நிறுவனம் தெரிவித்துள்ளது.